உங்க அறியாமை, உங்க அறிவில்லாத சிறிய சிற்றறிவு என்ன சொல்லுதுன்னா, நீ ஏதோ போய் பண்ணணும் போலன்னு சொல்லுது. அப்படிலாம் இல்ல, உங்களை அதை பண்ண வச்சுக்கிட்டு இருக்கு. விச் மீன்ஸ் அது போட்ட ஸ்கெச் தான் நடந்துட்டு இருக்கு, உங்களால ஸ்கெச் போட முடியாது. என் அப்பன் முருகப்பெருமான் மீது நான் சத்தியமிட்டு சொல்கிறேன், என் அப்பன் முருகப்பெருமானின் மீது சத்தியம் விட்டு சொல்கிறேன், எந்த செயல் செய்தாலும் அந்த செயலுக்கு உண்டான காரணம் நான் என்ற பெருமையை மட்டும் தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க. எடுத்தீங்கன்னா போட்டு புரட்டி எடுக்க போகுதுன்னு அர்த்தம். இருள் சேர் இரு வினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்ட. அப்படின்னா என்ன, கர்ம வாழ்க்கை சம்சார பந்தம் எனும் இந்த வாழ்க்கை நல்வினை தீவினை எனும் இரு வினைகளால் உருவாக்கப்பட்டது. இந்த நல்வினை மற்றும் தீவினை உன்னை சேராது. எப்போ சேராது? இறைவன் பெயரை சொல்லி சொல்லி நீ ஒவ்வொரு பெயரை சொல்லும் போது செய்யும் போது அந்த பாவம் உன்னை சேராது. இதனாலதான் இஸ்லாத்துல என்ன கேட்டாலும் இன்ஷா அல்லான்றாங்க. பார்த்தீங்கன்னா நான் பரம்பொருள் ஃபவுண்டேஷனில் தீட்சை வாங்கி ஹிமாலயா யாத்ரா எல்லாமே போயிட்டு வந்த பின்னாடி கண்டினியூஸ் நான் ப்ராக்டிஸ் பண்ணேன். இந்த மூக்க குருஜி சொல்கிற மாதிரி அந்த மூக்கணாங்கயிறு போட்டு நம்ம பிடிப்பில் நம்ம வச்சுக்கலன்னா அது எப்படி வேணாலும் ட்ராவல் பண்ணோம் சொல்லி. இப்போ என் மைண்ட் அந்த ஃபோக்கஸிங் இல்லாமல் நான் ரொம்பவும் என்னடா ஏதோ ஒன்று இழந்த மாதிரி இருக்குது இருக்குது இருக்குதுன்னு எங்கேயோ தேடுறேன். அதுக்கப்புறம் தான் ஒன் டே உட்காந்து வீட்டில் உட்காந்து ஸோ அப்படியே யோசிக்கும் போது அப்போ தான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு, நான் இப்போ என் கூட நான் இல்லவே இல்லையே, எங்கேயோ பறந்துட்டுருக்கேனே அப்படின்றது எனக்கு புரிய வந்தது. ஸோ தயவு செஞ்சு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், விடாதீங்க, மெடிடேஷன் பண்ணுங்க. அவர் குருஜி சொல்கிற மாதிரி ஒரு 10-15 நிமிஷமாவது நம்ம உட்காந்து மினிமம் மேக்ஸிமம் நம்ம எவ்வளோ பண்ணுறோம் அப்படின்றத அவங்க அவங்களுடைய இது. கண்டிப்பாக அந்த மைண்ட் ஃபோக்கஸிங் கண்டிப்பாக அந்த ஃபோக்கஸிங் தவறிடுச்சின்னா எப்படியோ போயிடும், நம்மளுடைய ட்ராக்கே சேஞ்ச் ஆகிடும். உங்க அறியாமை, உங்க அறிவில்லாத சிறிய சிற்றறிவு என்ன சொல்லுதுன்னா, நீ ஏதோ போய் பண்ணணும் போலன்னு சொல்லுது. அப்படிலாம் இல்ல, உங்களை அதை பண்ண வச்சுக்கிட்டு இருக்கு. விச் மீன்ஸ் அது போட்ட ஸ்கெச் தான் நடந்துட்டு இருக்கு, உங்களால ஸ்கெச் போட முடியாது. என் செயலாவது ஏதொன்றும் இல்லை, எல்லாம் நின் செயல் என்று உணரப்பெற்றேன், என் கட்சி ஏகம்பனே. அப்படின்னா என்ன அர்த்தம், இதை மட்டும் புரிஞ்சுக்கங்க. நான் ஒரு வேலையை செய்யறேன்னு நினைச்சு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கர்மா, இறைவன் தான் செய்யறாரு நினைச்சு செஞ்சீங்கன்னா அந்த கர்மா இல்ல. இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, நீங்க ஒரு மெடிடேஷனும் பண்ண வேணாம். உங்களுக்கு சத்தியம் பண்ணி இப்ப எழுதி தரேன், என் அப்பன் முருகப்பெருமான் மீது நான் சத்தியமிட்டு சொல்கிறேன், என் அப்பன் முருகப்பெருமானின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், எந்த செயல் செய்தாலும் அந்த செயலுக்கு உண்டான காரணம் நான் என்ற பெருமையை மட்டும் தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க. எடுத்தீங்கன்னா போட்டு புரட்டி எடுக்க போகுதுன்னு அர்த்தம். இருள் சேர் இரு வினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டா. அப்படின்னா என்ன, கர்ம வாழ்க்கை சம்சார பந்தம் எனும் இந்த வாழ்க்கை நல்வினை தீவினை எனும் இரு வினைகளால் உருவாக்கப்பட்டது. இந்த நல்வினை மற்றும் தீவினை உன்னை சேராது. எப்போ சேராது? இறைவன் பெயரை சொல்லி சொல்லி நீ ஒவ்வொரு பெயரை சொல்லும் போது செய்யும் போது அந்த பாவம் உன்னை சேராது. இதனாலதான் இஸ்லாத்துல என்ன கேட்டாலும் இன்ஷா அல்லான்றாங்க. என்ன பேர் சொல்லி கூப்பிடுறீங்க இறைவன் பாக்குறது இல்ல, உங்களை முன்னிறுத்துறீங்களா இல்லையான்னு தான் பாக்குறேன். உங்களை முன்னிறுத்தல இறைவனை முன்னிறுத்திட்டீங்கன்னா யூ வில் பி பிளஸ்ட். எவ்வளவு அற்புதமான வார்த்தை தெரியுமா இஸ்லாத்துல, இன்ஷா அல்லா, அற்புதமான வார்த்தை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப நான் கேட்கறேன்னு வச்சுக்கங்க, நாளைக்கு ஒரு 10 மணிக்கு சந்திச்சிடலாமா அவங்க அப்படின்னோடனே அடுத்த வார்த்தை சந்திச்சிடலாம் வராது அவங்க வாயில, இன்ஷா அல்லா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இறைவன் அனுமதி கொடுத்தாள் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம், நைட்டு நான் படுக்கிறேன் உயிரோட எந்திரிப்பேனான்னு தெரியலடாங்கிறாரு. புரியுதா? உடனே அதுக்கு அவரு சொல்லுவாரு, இல்ல இல்ல நீ 10 மணிக்கு மீட்டிங் வந்தே ஆகணும்ன்றதுக்கு அடுத்த பிட்டு அவர் போடுவார். இவர் இன்ஷா அல்லாம் பாரு, அவர் என்ன சொல்லுவாரு, மாஷா அல்லா அப்படிம்பார். அப்படின்னா என்ன, இவர் சொல்றாரு இறைவன் அனுமதி கொடுத்தால் அப்படிங்கிறார், அவர் என்ன சொல்றாரு, இறைவன் அனுமதி கொடுத்து விட்டார் 10 மணிக்கு வந்துரு அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், எந்த வார்த்தையை பேசும் போதும் இறைவன் பேரை பேசி இறைவன் பேரை சொல்லி அந்த இறைவனுக்கு பேர் எப்படி வேணாலும் வச்சு வச்சுக்கோங்க, எனக்கு அது பிரச்சனை இல்லை, நீங்க என்ன வேணாலும் வச்சுக்கோங்க, ஆனா உங்க பேர் வரக்கூடாது. எப்போ உங்க பேர் வராம இறைவன் பேரை சொல்லி சொல்லி ஒவ்வொரு வேலையும் செய்யறீங்களோ அந்த செயலிற்குண்டான பாவ புண்ணியம் உங்களை சேராது.
இதே நீ ஒரு பாவம் பண்ணிடுறீங்க, இறைவன் இறைவன் தான் பாவம் செய்யறாருன்னு செஞ்சு பண்றீங்க, பத்து பாவம் பண்ணுவீங்க, பதினோராவது பாவம் உங்களால பண்ண முடியாது, எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னு சொல்லுங்க, இறைவன் 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 சொல்ல 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 உங்க பாடியோட மெக்கானிசம்ல அது ரெக்கார்ட் ஆகி அது ப்ராசஸ் ஆகி ஒரு கட்டத்துக்கு மேல அதர்ம செயல்களை உங்களை செய்ய விடாது, இழுத்து தடுத்து நிற்கும். தட் இஸ் த பவர் ஆஃப் காட். காட்னா என்ன நினைக்கிறீங்க? ஜி ஃபார் ஜெனரேஷன், ஓ ஃபார் ஆபரேஷன், டி ஃபார் டிஸ்ட்ரக்ஷன். தட் இஸ் கால்ட் காட். ஜி ஃபார் ஜெனரேஷன், ஓ ஃபார் ஆபரேஷன், டி ஃபார் destruction. At the moment when you come to know that God is the main power who is operating and creating as well as demolishing, that supreme power is called God. ஆனா உங்களுக்கு தெரியாது, இன்ன ரெண்டு தொழில பண்றாரு, மறைத்தல் அருளல் இன்னும் ரெண்டு பண்றாரு, படைத்தல் காத்தல் அழித்தல், நான்காம் தொழில் என்று ஒன்று உண்டு, அது மறைத்தல். அப்படின்னா அர்த்தம் தேவையில்லாதெல்லாம் மறைச்சு வச்சிருப்பார், பக்குவம் வரும்போது ஓபன் பண்ணி காட்டுவார், அது வரைக்கும் மறைச்சுதான் வச்சிருப்பார். அந்த மறைப்பிற்கு பெயர் திரேதாயி. இத்தனை மறைப்புகளும் எப்ப விலகும் அப்படின்னா, உங்களுக்கு கொடுத்த வேலையை மட்டும் பார்த்துட்டு தேவையில்லாத வேலையில நீங்க எப்ப போக்கஸ் பண்றதை விட்டுட்டீங்களோ, இப்போ உங்களுக்கு அந்த ஞான விளக்கம் கிடைச்சிருங்க. நீங்களா அப்புறம் உட்காந்து நீங்களும் கவிதை எழுத ஆரம்பிச்சிருவீங்க, வேற வேற மாதிரி புரியும், ஆனந்தமாவே இருக்கும், ஜாலியாவே இருப்பீங்க. ஜாலியான ஏதோ நான் வார்த்தையில சொல்றதுனால வலிமை கம்மி. ஜாலியான எப்படி, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சல்லாபம் செய்யும் போது அந்த இன்பம் எப்படி இருக்கிறதோ அந்த மாதிரி 24 மணி நேரம் இருக்கும் பேரின்பம். பரஞ்சோதி மகன் இது விளக்கம் கொடுக்கிறார், அந்த அந்த பேரின்ப நிலைக்கு முடிஞ்ச அளவுக்கு உண்மை கொடுக்கிறார். இப்படித்தான் எக்ஸ்ட்ரீமா இருக்குன்னு சொல்ல, முடிஞ்ச அளவுக்கு உண்மை கொடுக்கின்றார். அந்த பேரின்ப கடலில் மூழக்கூடிய அந்த வழிக்கு பேர் தாங்க ஆன்மீக பாதை. நான் இப்பவே பேரின்பத்துல தான்றா இருக்கேன், மாயை ஏதாவது ஒண்ண கன்சியூம் பண்ணீங்கன்னா தான் இப்ப அந்த ஜாலி கிடைக்குது உங்களுக்கு. எஸ் ஆர்னோ? ஒண்ணு இது இல்ல இது இல்ல இது, அப்படித்தானே? அப்படித்தானங்க, அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப அது தப்புன்னு பேசல ரைட்டுன்னு பேசல, உங்களுக்கு அதோட பெரிய போதனை கொடுக்குறேன், நீ இந்த பக்கம் வந்துருங்கன்ற. விச் மீன்ஸ், நல்லா புரிஞ்சுக்குங்க, உள்ளுக்குள் இன்பம் வருவதற்கு எக்ஸ்டர்னல் சப்ஸ்டன்சஸ் எடுத்தீங்கன்னா அடிமையாக ஆவீங்க, செத்தும் போயிருவீங்க, பணமும் செலவாகும். இன்டர்னல் ஹாப்பினஸ்க்கு உள்ளுக்குள்ளேயே ஒரு இடம் இருக்கு, அதை தொட்டுட்டீங்கன்னா போதும், உணர்வுல போய் கேட்ட போதையே கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க? இப்ப உங்களுக்கு அதை எப்படி தொடறதுன்னு தெரியல. இப்ப நீங்க எதுக்கு தெரியுமா கல்யாணம் பண்றீங்க, எதுக்கு தெரியுமா தாலி கட்டுறீங்க, எதுக்கு குழந்தை பெற்றுக்கிறீங்க, ஏன் கார் வாங்குறீங்க, ஏன் வீடு வாங்குறீங்க, எல்லாம் ஒரு தேவைக்கு தான், நான் சுகமா இருக்கணுங்க, அதுக்கு தானே பண்றீங்க எல்லாமே. கார் வாங்கினா கை கால் விலகாம போயிருந்தா யாராவது கார் வாங்குவீங்களா? கல்யாணம் பண்ண முதல் நாளே தலை வெடிச்சிருந்தா யாராவது கல்யாணம் பண்ணுவீங்களா? குழந்தை பெத்த 3 நிமிஷம் மூக்கு வாயில இருந்து ரத்தம் வந்து செத்து போயிருக்கீங்கன்னு யாராவது குழந்தை பெத்துப்பீங்களா? அப்ப உங்களுக்கு தேவை என்ன? சுகமான உணர்வு. உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன வேணும், இதை ஒத்துக்குங்க முதல்ல, அப்பதான் உங்களுக்கு ஞானம் பிறக்கலன்னா பிறக்க. உங்களுக்கு என்ன வேணும்னே தெரியல, நீங்க எப்படி அடுத்தது அடைவீங்க? உங்களுக்கு சுகம் வேணும், உங்களுக்கு என்ன வேணும்? இப்ப பிரச்சனை என்னன்னா, இந்த உலகத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய எந்த பொருள்களும் முழுமையான சுகத்தை உங்களுக்கு தராது, கொன்றோம். இன்க்ளூடிங் மை ஸ்பீச். நீங்க எனக்கு அடிக்ட் ஆயிருவீங்க, அப்புறம் நான் எப்படி நிம்மதியா இருக்கிறது? பேசுறதை கேட்டு அப்படியே ஆனந்த நிலையிலேயே இருப்பீங்க. அப்புறம் நீங்க ஆனந்த நிலையில இருக்கிறதுக்கு ஒவ்வொரு டைமும் விசா எடுத்து வரணும் மலேசியாவுக்கு, அப்படித்தானே? இல்ல தம்பி, நான் யூடியூப்ல பாத்துவேன், யூடியூப்ல நான் தானே பேசுறேன், வேற ஆளா பேசுறேன், எங்க பேசுறாலும் நான் தானே பேசணும். நான் என்ன சொல்றேன்னா, உங்க சந்தோஷத்துக்கு உங்க இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணாதீங்கன்னு சொல்ல வரேன். அவனுக்கு மூடு இருக்கிற வரைக்கும் நல்லா இருப்பான், மூடு இல்லைன்னா போயிருவான், மூடு இல்லைன்னா போனோடனே என்ன ஆகும், உங்களுக்கு சந்தோஷம் போயிடும். அப்புறம் அவனுக்கு பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறது எங்கப்பா இருக்க, என்னப்பா பண்ற, நல்லா இருக்கியா, போன் எடுக்க மாட்டேன், உலகத்திலேயே பா உங்களுக்கு அந்த ஒரு நல்லவன் தான் கிடைச்சிருக்கான், வேற நல்லவனையே பாக்கல நீங்க. எங்க போய் முட்டிக்கிறது? அவெல்லாம் மனம் பண்ணக்கூடிய ட்ரிக், என்னமோ உலகத்திலே அவன் தான் எல்லாமே வச்சிருக்கிற மாதிரி, அந்த பொண்ணு தான் எல்லாமே வச்சு மனம் பண்ணக்கூடிய ட்ரிக். இதெல்லாம் இப்ப நான் இவ்வளவு பேசுறேன்ல, இப்ப எதுக்கு இவ்வளவு தூரம் பேசுறேன்னா, நீ என்ன கண்டுபிடிச்சீங்கன்னா இவனுக்கு எங்க இருந்து வருதுன்னு கண்டுபிடிக்க முடியாது, ஏன் என்னாலே கண்டுபிடிக்க முடியல. ஆரம்பிக்கிற வரைக்கும் எனக்கு என்ன என்ன டாபிக்னு தெரியாது, சொல்லிட்டாங்க சும்மாரு சொல்லற, ஓகே இந்த சும்மாயிரு சொல்லறன்றதை பத்தி என்ன பேச போறன்றது தெரியாது, ஆனா பேசிக்கிட்டே இருக்கேன். எப்படி வருது? மற்றவங்களை கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, இறைவன் பேசுறார். நான் அப்படியே சொல்லிட்டு விட்டுட்டுமா? நம்பிடுவீங்களா நீங்க இறைவன் பேசுறாரு போல?
உங்களது மனதை நிறுத்த கற்றுக்கொள்ளும் போது, சும்மா இருந்து சொல்லற மனதை பழக்கப்படுத்தும் போது உங்கள் மனம் நிற்க ஆரம்பிக்கும். மனம் எப்போது கொஞ்சம் கொஞ்சமாக நிற்க ஆரம்பிக்கிறதோ இறைவன் உங்களுக்கு தகவல்களை கொடுப்பார். அந்த சேனலுக்கு பேரு டிரான்சண்டென்டல் வாய்ஸ், தமிழ்ல அதுக்கு பேரு துரிய வாக்கு. அதுக்கு பேர் என்ன, நான் சொன்னது தானே சொல்ல சொல்றேன், திருப்பி சொல்லுங்க. உங்களா சொல்ல சொன்னா அதுக்கே வாய் வர மாட்டீங்க, சொல்லுங்க. துரிய வாக்கு, அதுக்கு பேர் என்ன ஆங்கிலத்துல, அதுக்கு பேரு டிரான்சண்டென்டல் வாய்ஸ், விச் மீன்ஸ் அது கேட்காது. ஆழ்ந்த அமைதிக்கு நீங்க போக 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 போகதான் ரொம்ப மெல்லிய உணர்வா கேட்கும் அது, பேசுவார். நீ நினை எப்படா அப்படி இல்ல, அப்படி பேசுவாரு. இது ஜாஸ்தி, இது ஜாஸ்திங்க. இதை ஒரு 1000 டிவைட் பண்ணா அதுல ஒண்ணு எவ்வளவு இருக்கும், அந்த வேகத்துல பேசுவார். அதுதான் துரிய, அதை கண்டுபிடிக்கவே முடியாது. என்ன சேனல்ல வருது, எந்த சக்கரால வேலை செய்யுது, எங்கிருந்து எப்படி சுத்தி வேலை செய்யுதுனே தெரியாது. எல்லாத்துக்கும் பதில் கொடுக்கும், எல்லாத்துக்கும் தீர்வு கொடுக்கும், இறையருள் பரிபூர்ணமா இருக்கும், கெடுதலை நடக்க விடாது, உங்களை பாக்குறவனுக்கு நன்மை செய்ய வைக்கும், தொட்டீங்கன்னா துலகம். ஏன்னா நீங்க தான் கடவுளா மாறிட்டீங்களே. அது எப்படிப்பா கடவுளா மாறின, மனதை நிறுத்தி விட்டவன் இறைவனாக மாறிவிட்டான் என்று பொருள். பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யூடியூப்ல போய் டைப் பண்ணீங்கன்னா 1500 வீடியோஸ்க்கு மேல வந்து நம்ம ரொம்ப கிளியரா, மிகவும் தெளிவாக, வெளிப்படையாக அனைத்து ரகசியங்களையும் வெளிப்படையாக கூறிவிட்டேன். ரொம்ப கிளியரா பேசியிருக்கேன். அந்த 24 hour சத்சங்கெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே பேசியிருக்கேன் அந்த வீடியோஸ்ல. சாப்பாடு இல்லாம, தண்ணி இல்லாம, கிளியரா கண்டினியூவா காலையில இருந்து நைட் வரைக்கும் பேசியிருக்கேன். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அது போக ஏகப்பட்ட வீடியோஸ்ல ரொம்ப பிராக்டிக்கலா பல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வாழ்க்கையில ஏதாவது மாற்றத்தை நீங்க மாறணும், இல்ல உங்க லைஃப்ல மாத்திக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா, ஒண்ணு உங்க குழந்தைய பார்க்க வைங்க, இல்லைன்னா நீங்க பாருங்க. உங்க குழந்தைகளுக்கு தான் யார் என்பதை உணர வைங்க. தவறான பாதையில் 100% செல்ல மாட்டார்கள். அப்படியே சென்றாலும் தவறை உணர்ந்து அழுது வருது திருந்தி மீண்டும் சரியான பாதையில் பயணிக்க ஆரம்பித்து விடுவார்கள். நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனால இருந்து ஆரம்பிச்சு ஒரு நாள் கூட விடாம பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வி தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்ல ஸ்போர்ட்ஸ் ரீதியா விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா மந்த்லி பேசிஸ்ல ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்ல அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட உதவினாலதான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாரு, பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவாரு. வள்ளல் பெருமானோ ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அது போக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குரு கடாட்சம்.